எல்லாருக்கும் வணக்கம். நாம் அடுக்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, டாப் 15 ஃபேக்ட்ஸ் அபவுட் ராட்ஸ், அதாவது எலிகளை பற்றி ரொம்ப முக்கியமான 15 ஃபேக்ட்ஸ் பற்றி தான் நாம் அடுக்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் முதல் ஃபேக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, எலிகள் வந்து ஒரு நீண்ட வால் கொண்ட மீடியம் சைஸ்டு ரோடன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரோடன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, கொறி துண்ணிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதில் ரெண்டாவது ஃபேக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, எலிகள் வந்து அதிகமாக இரவு நேரங்களில் தான் வெளியே வரும். அது மட்டும் இல்லாமல் எலிகள் வந்து அதிகமாக நிலத்தடியில் தான் வந்து பார்த்திங்கன்னா வாழும். என்ன தான் எலிகள் வந்து அதிகமாக இருந்தாலும் கூட நமக்கு அது வந்து பார்த்திங்கன்னா குறைவாக தான் தெரியுது. அது மட்டும் இல்லாமல் எலிகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனிதர்களோட பார்வையிலேருந்து விலகி இருக்கிறதுல எலிகள் வந்து ரொம்ப கில்லாடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் மூணாவது ஃபேக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, எலிகளோட பல்லு வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குமாம். அது மட்டும் இல்லாமல் எலிகளோட பல்லு வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வளராமல் இருக்காதாம். அதோட பற்கள் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குமாம். அது மட்டும் இல்லாமல் எலிகள் வந்து எப்போதும் முனைக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் நாலாவது ஃபேக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, எலியோட மீசை இருக்குல்ல, அந்த எலியோட மீசை வந்து பார்த்தீங்கன்னா மனித விரல் நுனியை விட பயங்கர சென்சிட்டிவாக இருக்குமாம். இதில் அஞ்சாவது ஃபேக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, எலிகளோட கண்ணை பயன்படுத்தி எலிகள் வந்து தனக்கு மேலே வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட பார்க்க முடியுமாம். அது மட்டும் இல்லாமல் எலிகளை சாப்பிட்ற பறவைகளை கூட வந்து பார்த்திங்கன்னா எலி வந்து சீக்கிரமாக கண்டுபிடிச்சிருமாம். அதாவது நம்மளை எப்படி சிறுத்தை பார்த்தா சாப்பிட்றோம், சிங்கம் பார்த்தா சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் கண்டுபிடிக்கிறோமோ, அதே மாதிரி எலிகள் வந்து பார்த்திங்கன்னா எலியை சாப்பிட்ற பறவையை ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிருமாம். இதனால் எலி வந்து பார்த்திங்கன்னா பயங்கர சேஃபாக இருக்கும். இதில் ஆறாவது ஃபேக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, மனிதர்களால் கேட்க முடியாத அளவு சவுண்டை கூட வந்து பார்த்திங்கன்னா எலிகள் வந்து நல்லாவே கேட்குமா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்திரன் படத்தில் அந்த சிட்டி ரோபோட் வந்து எப்படி ஹோம் தியேட்டர் சவுண்டை இன்க்ரீஸ் பண்ணக்குள்ளே அங்கே இருக்கிற மனிதர்களால் கேட்க முடியாதோ, அதை விட அதிகமாகவே சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா எலிகள் வந்து நல்லாவே கேட்குமா. அது மட்டும் இல்லாமல் எலிகள் வந்து தன்னோட காது மூலிமா சிரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எலிகள்லாம் எப்போல்லாம் சந்தோஷமாக இருக்கோ அதோட காது பகுதியில், அதோட காதோட கலர் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக இளசிவப்பு கலரில் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் ஏழாவது ஃபேக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, எலியோட வால் வந்து எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எலிகளை வந்து குளிர்ச்சியாக வைக்கிறதுக்கு அந்த வால் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எலியோட உடலில் இருக்கிற வெப்பத்தை வந்து அந்த வால் மூலியமாக வெளியேற்றும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் எட்டாவது ஃபேக்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் நம்புறீங்களா இல்லையான்னு தெரில, எலிகளுக்கு வந்து நல்லாவே நீச்சல் அடிக்க தெரியுமா. அதனால் எலிக்கு வந்து நீச்சல் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் எலியை தண்ணியில் பிடிச்சி போட்டுறாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எலி வந்து பார்த்திங்கன்னா தன்னோட மூச்சை பல நிமிஷங்கள் வரைக்கும் அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சிருக்குமா. இதில் ஒன்பதாவது ஃபேக்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நாம் வந்து ஒரு சில எலிகளை தான் வந்து பார்த்திங்கன்னா கண்ணில் பார்த்துருப்போம். ஆனால் வேர்ல்டு வைட்டில் எலிகள் வந்து மொத்தம் 56 வகையான எலிகள் வந்து உலகத்தில் வாழுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் பத்தாவது ஃபேக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, எலிகள் வந்து ஒரு வருஷத்தில் 20% அக்ரிகல்ச்சர் ப்ராடக்டை எலிகள் வந்து வேர்ல்டு வைடில் அதுக்கு வந்து அழிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கணக்கெடுப்பில் தெரிய வந்திருக்கலாம். பார்க்க தம்மா தூண்டு வந்துக்கிட்டு எலி வந்து என்ன வேலை பண்ணது பார்த்தீங்களா. இதில் 11வது ஃபேக்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்மளால் நம்ப முடியாத அளவுக்கு எலிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்மெல்லிங் சென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதனால தான் என்னவோ தெரில, நாம் சாப்பிட்டு மிச்சம் வைக்கிற பொருள், அது மட்டும் இல்லாமல் நம்ம மூடி வச்சிருக்கிற பொருள்லாம் வந்து நைட்டில் வந்து எப்படியோ ஸ்மெல் பண்ணி வந்து சாப்பிட்டு போயிடுது. இதில் 12வது ஃபேக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, எலிகள் வந்து எப்பயுமே ரொம்ப க்ளீனாக இருக்குமா, ரொம்ப ஹைஜீனிக் மாதிரி ரொம்ப க்ளீனாகவே இருக்குமா. அது வந்து எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தன்னோட ரோமங்களை தன்னோட நாக்கால் நக்கி நக்கி அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிளீனாக வச்சுக்குமா. இதில் 13வது ஃபேக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் எலிகினே தனியாக ஒரு கோயில் வந்து இருக்குதான். அது மட்டும் இல்லாமல் அந்த கோயிலில் இருக்கிற எலிகளை யாரும் வந்து துன்புறுத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ராஜஸ்தானில் வந்து இந்த கோயில் வந்து அமைந்திருக்குது. இதில் 14வது ஃபேக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, எலியோட லைஃப் டைம், அதாவது எலியோட ஆயுள் காலம் வந்து எத்தனை வருடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நார்மலாக 3-4 வருஷம் தான் எலியோட லைஃப் டைம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் 15வது ஃபேக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நார்மலாக எலியோட வெயிட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு எலியோட நார்மல் வெயிட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, 300-500 கிராம் வரைக்கும் ஒரு எலியோட நார்மல் வெயிட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எலியோட ஹார்ட் பீட் ரேட் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, 1 நிமிஷத்துக்கு 330-480 இத்தனை தடவை வந்து பார்த்தீங்கன்னா எலியோட ஹார்ட் வந்து 1 நிமிஷத்துக்கு துடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த ஃபேக்ட்ஸில் உங்களுக்கு பிடிச்ச ஃபேக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான் நண்பர்களே, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.